வணக்கம் மகளே இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா நடிகை கஸ்தூரி அவங்க பரபரப்பான ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க படுக்கைக்கு அழைத்த இயக்குனர் வெளுத்து விட்ட நடிகை கஸ்தூரி செம சம்பவம் இப்போ அவங்க கொடுத்த பேட்டி இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் அதவங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் சினிமாவில் காலங்காலமாக பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டு வருகிறது சமீபத்தில் கூட கேரளாவில் வெளியான ஹேமா கமிட்டி அறிக்கை அந்த மாநிலத்தின் திரைத்துறையில் எவ்வளவு அட்டூழியங்கள் நடக்கின்றது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியது அதனைத் தொடர்ந்து தமிழில் அப்படி ஒரு கமிட்டி அமை அமைக்க வேண்டும் என்று பலருமே குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்க இந்த சூழல்தான் நடிகை கஸ்தூரி பேசியிருக்கும் விஷயம் பலரது கவனத்தையும் பெற்றிருக்கிறது அதாவது தமிழ் சினிமாவில் குறிப்பிட்ட தக்க நடிகைகளின் ஒருவராக வளம் வந்தாங்க கஸ்தூரி அமைதி படை சின்ன சின்னவர் செந்தமிழ் பாட்டு புதிய முகம் என ஏராளமான படங்களில் நடிச்சிருக்காங்க மேலும் இந்தியாவின் இந்தியன் படத்தில் கமல்ஹாசனுக்கு மகளாக நடித்திருந்த கஸ்தூரி நாளடைவில் சினிமா வாய்ப்புகள் குறைந்து போனது இதனை தொடர்ந்து சின்ன துறையில் தோன்றினாங்க இப்போது பல யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்து வருமா அவங்க சினிமா துறையில் தனக்கு நேர்ந்த மோசமான அனுபவங்களை குறித்து பகிர்ந்திருக்காங்க இது குறித்து தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அவங்க அளித்த பேட்டியில் நான் தமிழில் நடித்த இரண்டாவது படத்தின் இயக்குனர் என்னை படுக்கைக்கு அழைக்க முயன்றிருந்தார் அது எனக்கு வருத்தத்தை கொடுத்தது அவர் அப்படி பேச ஆரம்பிக்கும்போது என்னிடம் அந்த இயக்குனர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பது தெளிவாக புரிந்துவிட்டது நான் எதையும் யோசிக்காமல் அந்த இடத்துல அவரை அசிங்கமாக திட்டி அவர் மனதை வெளுத்து விட்டு வைந்தேன் நான் அப்படி பேசியதை அடுத்து என்னை அந்த படத்திலிருந்து தூக்குவதற்கான காரணத்தையும் தேடிக்கொண்டிருந்தாங்க கடைசியாக நான் ஒல்லியாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த படத்திலிருந்து தூக்கிட்டாங்க இந்த காரணத்தை என்னிடம் சொன்னவுடன் நான் என்னுடன் இருந்தவர்கள் பலமாக சிரித்து விட்டோம் ஏனெனில் ஆடிஷன் நடக்கும்போதே நாம் என்னை மாதிரியான தோற்றத்தில் இருக்கிறோம் என்பதை பார்த்து கமிட் செய்வாங்க அப்படி இருக்கும்போது அவர் என்ன வேண்டுமென்றோ படத்தில் தூக்குவதற்காக இப்படி ஒரு காரணத்தை சொன்னபோது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது எனக்கு நடிக்க வரவில்லை நடனம் ஒழுங்காக ஆட வரல சொல்லியிருந்தால் கூட அதை நான் ஒத்துக்கொண்டிருப்பேன் ஆடிஷன் நடந்தபோது நான் ஒல்லியாக இருந்தது என்பது இயக்குநருக்கும் தெரியவில்லை ஷூட்டிங்கில் முதல் ஷாட்லேயே முடிந்த பிறகுதான் அவருக்கு தெரிந்தது அவர் என்னை படுக்கைக்கு அழைத்த போது நான் அவரிடம் நடந்து கொண்ட விதத்தை நினைத்து அவரால் என்னை பார்க்கவே முடியலை என்பதுதான் உண்மையான காரணம் அதனாலோ என்னை புரிந்து கொள்ளவும் முடிந்தது என்னுடைய குடும்பத்தில் அனைவருமே நல்லா வசதி படைத்தவங்க என்னுடைய அம்மா ஒரு வக்கீல் இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான இடத்திலிருந்து என்ன வந்த எனக்கு இப்படி நடந்தால் சினிமா வைத்து தான் சாப்பிட வேண்டும் என்ற நிலை டிக்கெட்டு வரும் பெண்களுக்கு என்ன நிலை என்று யோசித்து பாருங்கள் என்று நடிகை கஸ்தூரி பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பேசிய வீடியோ இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது இது தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக இவங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ஆதரவாக பேசிட்டு வரும் இவங்களுக்கு தண்ணீரஞ்சி புகழ் பணங்களை வெளியிட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஷாக் கொடுத்துருக்காங்க அதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக இவங்க இந்த பேட்டி கொடுத்துருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நினைக்கிறேன் உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்